வட்டி சம்பந்தமான தகவல்களை பரிமாறுகிறான் இறைவன். வட்டியை புசிக்காதீர்கள், வட்டியை வாங்காதீர்கள், வட்டியை வாங்குவது மாபெரும் குற்றம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வட்டியை தின்பது எவ்வளவு தூரத்திற்கு அனுச்சாட்டியமானது என்ற தகவலை அந்த அபிஷேகத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார். இத இன்னைக்கு நீங்க ஒப்பிட்டு பாருங்க, திருநெல்வேலி கலெக்டரேட்ல போய் மனு கொடுக்க வந்த குடும்பத்து கணவன் மனைவி குழந்தையோடு சேர்ந்து அதிகப்படியான வட்டியை கேட்டு எங்களை துன்புறுத்துகிறார்கள், துன்புறுத்தினார்கள். நாங்க வட்டியும் கட்டிட்டோம், முதலையும் கட்டிட்டோம், முதலுக்கு மேல் வட்டியும் கட்டிட்டோம், அதுக்கு பின்னாடி எங்களை தொந்தரவு செய்யறாங்க. எனவே நான் கலெக்டர் முன்னாடி சாக போறேன்னு சொல்லி பெட்ரோலை தூக்கொண்டு உட்கார்ந்து மனுநீதி நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாளையிலே எங்களுக்கு நீதி இல்லை இந்த நாட்டில். நான் பலமுறை காவல்துறையிலையும் மனு கொடுத்து விட்டேன், கம்ப்ளைண்ட் செஞ்சிட்டேன், கலெக்டர்லையும் பலமுறை மனு கொடுத்துட்டேன். என்றாலும் கூட வட்டியும் கட்டி முதலையும் கட்டி அதற்கு பின்பு வட்டிக்கு குட்டி குட்டிக்கு வட்டி என்று கூடி போய் எங்களால் மீற முடியாத அளவுக்கு வந்து விட்டது. இனிமேல் நாம் சாவதை தவிர வேறு வழி இல்லை என்று செத்ததற்கு பின்பு உடனே ஒரு சட்டம் போறான். எவரெல்லாம் வட்டி வாங்கணும் சொல்றானோ, எவனெல்லாம் அநியாயம் ஜெயில போடுறான். எத்தனை பேர் போட்டிருக்காங்க, பிடிச்சிருக்காங்களா, யாராவது யாராவது கைது பண்ணிருக்காங்களா? கைது பண்ணவே இல்லை. சொல்லுவாங்க, அறிவிப்பு செய்வாங்க, கைது பண்ணு உள்ள போனா என்னங்க நீங்க இதுல இருந்து யாராருக்கு போகுது தெரியுமா, கீழே இருந்து மேலே வரைக்கும் போகுதுங்கன்ட்டான். எங்க கீழே இருந்து மேலே வரைக்கும் அதுக்குள்ள கமிஷன் போகுது, எங்களை ஒன்னும் செய்ய முடியாதுன்ட்டான். அப்படித்தானே? இப்ப இந்த ஒரு நடிகர் இருக்கிறாரு, அந்த மதுரைக்காரர் ஒருத்தர், அவர் நடிச்சு அவருக்கு உண்டான எல்லா பிஏவா இருந்து எல்லாம் செஞ்சு ஒரு மிகப்பெரும் கடனுக்கு ஆளாயிருந்தார். உடனே அந்த ஆள் பயணம் செஞ்சான், தற்கொலை பண்ணிட்டான். தற்கொலை ஒண்ணு உடனே யாரா பைனான்ஸ் பண்ணது பார்த்தா ஒரு குறிப்பிட்ட ஆளு. அவர் யாரு கூட நிக்காரு, மந்திரி கூட பங்கன்ல இருக்காரு. ஆனா பேப்பர்ல வர தலைமறைவா இருக்காரு, தலைமறைவா இருக்காரு. அவர் மந்திரி கூட பங்கன்ல உட்கார்ந்து இருக்காரு. யாரு காலியா? சிவகுமார் அப்படின்னா ஏதோ ஒரு நடிகர். அவருடைய உறவினர்கள் ஒருவன் படம் எடுப்பதற்கு எல்லா விதமான அந்த பண உதவியை ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. வட்டி நெருங்கிருச்சு, வட்டி கூடிருச்சு, பணம் போலே ஆயிருச்சு, அதனால வட்டி கொடுக்க முடியல. அவனை போய் நினைச்சுக்கிறாங்க, திட்டுறாங்க. அவனை திட்டுறது இவருக்கு பொறுக்க முடியாம போய் தற்கொலை பண்ணிட்டாரு. தற்கொலை பண்ணவனே என்ன செய்யறாங்க, அவரை தேடுறாங்க. அவர் தலைமறைவா இருக்கான்னு பேப்பர்ல போடுறான். அவனால் அதே மதுரைக்குள்ள ஒரு நிகழ்ச்சியில மந்திரி மேல பேசிட்டு இருக்காரு, கீழே ஒரு உடத்துல உட்காந்துருக்கான், பேப்பர்கார எடுத்து போடுறான். இதோ கடன்வாளியை கொலை செய்தாத கொலைக்கு அதை தற்கொலை செய்வதற்கு காரணமா இருந்த மேற்படி ஆளு இந்தா உட்காந்துருக்கான் பாருங்க. போலீஸ் என்ன செய்யணும்? மந்திரி வந்தாங்க, போலீஸ் வந்துடுவாங்கள, கலெக்டர் இருப்பார், எல்லாமே இருப்பாங்கல்ல. அந்த ஆள் பேப்பர் நிருபருக்கு தெரிஞ்சு அவர் தெரியாம இருக்கும், தெரிஞ்சிருக்கும்ல, பிடிச்சிட்டு போலாம்ல? பிடிக்கல, அவர் அவரா இருக்காரு, செத்தவன் செத்தவனா போறேன், இதுதான் சட்டம். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது அந்த ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எறிந்து விட வேண்டும். வட்டியா? அது எப்போதும் கூடாது, இப்போதல்ல, எப்போதும் கூடாது. பணத்திற்கு நிகராக பணம் 100 ரூபாய் கடன் கொடுத்தா 100 ரூபாய் வாங்கணும் இல்லையா, 150 ரூபாய் வாங்கினா அது மார்க்கம் தடை செய்கிறது. அதனால தவக்குள் ரிபா அலாபன் உலாபத்தன், ஒட்டிக்கு ரெட்டியாக அந்த வட்டியை நீங்கள் வாங்கி புசிக்காதீர்கள். நீங்கள் அந்த விஷயத்துல அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்கின்ற அந்த எச்சரிக்கை, அந்த இறை சட்டத்தை பேணுங்க, இறைவனை ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த சட்டம் தேவை என்று சொல்வார்கள். ஆனாலும் கூட சட்டம் போட்டார்கள், எவரையாவது பிடித்து உள்ள வைத்திருக்கிறார்கள் சொன்னார் இல்ல. இப்ப எல்லாம் உடனே தமிழ்நாட்டில் வட்டி அழிஞ்சிருச்சா? அழியவே இல்லை, வட்டி இருக்கு, வட்டி இருக்கு. வட்டி மட்டுமல்ல, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா முதலமைச்சரா இருக்கும்போது லாட்டரி சீட்டு தடை பண்ணுச்சுல, தமிழ்நாட்டுல லாட்டரி சீட்டு அடிக்கல எல்லாம் செய்யல, கேரளா வந்து லாட்டரி சீட்டு வந்துகிட்டு இருக்கு, சிங்கப்பூர் வந்து லாட்டரி சீட்டு, சிங்கப்பூர் ஏரியா கனெக்ஷன் இருக்க ஏரியாவுக்கு லாட்டரி சீட்டு வந்துகிட்டு தான் இருக்கு, ஆனா தடணுமோ வரங்களா? என்னது அங்க உள்ள லாட்டரி சீட்டு வித்துக்கிட்டு தான் இருக்கான், இங்க உண்டாந்து விற்காம். அப்ப எது சூதாட்டமோ அதை அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். 5வது அத்தியாயம் 90வது வசனத்துல சொல்லுகிற போது, யா அய்யுல்லதீனா ஆமனு இன்னமல் கம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சு மின் அமலி ஷைத்தான். என்னது மது அருந்து, மது இருக்கே மது, மது இது மிகப்பெரிய கேடு, தீங்குங்க.
மது அருந்துவது மிகப்பெரிய தீங்கு என்று சொல்லி அன்றைக்கு முதல்ல அனுமதிச்சிருந்துச்சு இஸ்லாம். அப்ப புதுசா இஸ்லாத்துக்கு முதல்ல முகமது நபி இஸ்லாத்தை சொல்லுகிற காலத்துல எல்லாருமே கலாச்சார சீரியல்கள் இருந்தார்கள், எல்லா தவறுகளையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வலிமையா இருப்பவரும் எளிமையா இருப்பவரும் அடிச்சு கொண்டாந்து நிறுத்தி சந்தையில வேலை பேசி வித்துட்டு போன ஆட்டு ரோட்ல ஆட்டுக்குடி பிடிச்சி வித்த மாதிரி வித்துட்டு போயிருவாங்க. அந்த நேரத்துல மது அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த காலத்துல இந்த மதுவை அனுமதித்திருந்த அந்த காலகட்டத்துல திடீரென்று அல்லாஹ் முதல்ல பிரேயருக்கு போகும்போது தொழுகைக்கு போகும்போது மட்டும் முதல்ல குடிக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆர்டர் போட்டான். அப்புறம் பிரேயர்ல போய் அவர்கள் தொழுகையினுடைய ஓத வேண்டிய அந்த வசனங்களை மாற்றியதன் காரணத்தினால ஒரேடியா ஒட்டுமொத்தமாகவே என்ன செஞ்சா தடை போட்டான், மது அருந்தாதீர்கள். மது அருந்தாதீர்கள் தடை போட்டதற்கு பின்புதான் மதினத்து வீதியில மதுவுடைய பானைகள் எல்லாம் உடைத்து எரியப்பட்டு மதுவே அன்று பரிபூர்ணமாக தடை செய்யப்பட்டது. மனிதர்கள் புனிதராக மாறினார்கள், மனிதர்கள் மனிதனாக மாறினார். மது அருந்துவானையானால் ஆறறிவு உள்ளது என்று சொல்கின்ற அவன் ஐந்தறிவு உள்ளவனாக மாறிவிடுகிறான். அவனுக்கு மனமும் உணவும் வச்சாது தெரியத்தும் செய்து, ஆனால் மகளும் மனைவி இருந்தா தெரிய மாட்டேன், மகளவே சில நேரங்களில் ஆக்கி விடுகிறான், மனைவியாக ஆக்கி விடுகிறான் மது. அதை ஒரு காலத்துல மது என்று சொன்னால் ஊர்ல ஒரு ரெண்டு பேர் குடியாக இருப்பான், அந்த ரெண்டு பேரும் கூட ரொம்ப கவனமா குடிச்சிட்டு இப்படியே முக்காடு போட்டு இப்படியே போவான் தெருவுக்குள்ள, யாருக்கும் தெரியாது. இவன் தான் ரெண்டு பேரு எங்க ஊர்ல குடியாக ரெண்டு பயல் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப குடிகாரன் பெருத்து விட்டான், குடி இல்லாதவன் ரெண்டு பேரும் இருக்கான். ஏன் அரசாங்கமே தொடர்ந்து ஒரு காலத்துல சொல்லிச்சு, குடி குடியை கெடுக்கும், குடி பழக்கம் நாட்டுக்கு கேடு என்று சொல்லி மதுக்கடைகளில ஒரு ஓரமா எழுதி வச்சிருந்தாங்க, பஸ்ஸுகள்ல எழுதி விட்டாங்க, ஆங்காங்க பஸ் ஸ்டாண்டுகள்ல எழுதி வச்சாங்க, எப்படி குடி குடியை கெடுக்கும், குடி பழக்கம் வீட்டுக்கு கேடு என்று எழுதினார்கள். ஆனா இப்ப என்ன செஞ்சாங்க, சர்பத்துக்கிட மாதிரி தெருவூரா இருக்கு. பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வைக்காத பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கு, பள்ளிக்கூடத்து பக்கத்துல வைக்காத பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே இருக்கு. அது என்ன அப்ப பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கு, பள்ளியாசல் பக்கத்துல இருக்கு, கல்லூரி பக்கத்துல இருக்கூடாதுன்னு சொல்லி கல்லூரி பக்கத்துல இருக்கு. ஏன்னா இந்த சமுதாயம் இளைஞர் சமுதாயம், காலேஜ் பக்கத்துல வச்சிருக்காரு என்ன, இளைஞர் சமுதாயம் மது குடித்து மது குடித்து அவன் மதி மயங்கி போய் படிச்சு பட்டம் வாங்க முடியாம போய் இருந்தால்தான் வேலை கேட்க மாட்டான். வேலை கேட்பானா, அவனுக்கு பாட்டில் கொடுத்தா போதும், கோர்ட்டுக்கு வழி என்ன அதை சொன்னா போதும், அதுக்கு எது கிடைச்சா போதும், அது கிடைச்சதுனால படிப்பும் போச்சு எல்லாமே போச்சு. காலேஜுக்கு போகும்போதே வாங்கி சொல்லிக்கிட்டு தான் போறான், ஏதாவது வாத்தியார் காலாளர் அல்லது பிரின்சிபால் என்னமா சொன்னா, திருநெல்வேலியில ஒரு இளைஞர் என்ன செஞ்சான், காலா பிரின்சிபாலே குத்தி கொண்டான், எனக்கு நேரத்து என்ன கண்டிச்சியா நீயே மவனே வா அப்படின்னு மறுநாள் ஒரு பக்கம் பாத்துல ஒரு பக்கம் கத்தி நேர போன கோட்டை உள்ள ஏத்துன மிருகமா மாறின டக்குன்னு கால் பண்ணிட்டான். எதனால, மது. மதுதான் பாவத்தின் தீய செயல்களின் தலையாய, அத பெரும் பாவத்தின் தலையாய பொருளாக இருக்கிறேன். மது ஒரு மனிதன் அறிந்து விட்டார். முதலில் சொன்னதை போன்று மனைவியார், தாயார் யார், தாயார் தனது மகள் யார் என்பதை கூட தெரியாத அளவிற்கு சில இடங்களில் மோசம் நடந்து விடுகிறதை பத்திரிகையில் பார்க்கிறோம். பார்க்கிறோமா இல்லையா? என்ன செய்தோம்? அப்ப மது தெருவெங்கும் வந்து விட்டது. எங்கெல்லாம் வந்துருச்சு, ஆங்காங்கே கடைகளில. முந்தி சர்பத்து கடை இருந்து வெயில் காலங்களில் பாத்தீங்கன்னா Thank you.
அப்ப மது கூடும் என்று இன்றைக்கு யாராவது சொல்லுவாங்களா? என் மகன் குடியாரனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஒரு காலத்துல சொன்னாங்க குடியாரனா கூட பலவாதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு குடியாரனா இல்லாட்டதே கவலைப்படுறாங்க. என் பையனும் நல்லா அடிப்பானே, புள்ள அடிச்சுக்கிட்டு அம்பாடு கம்பீரமா நடந்து வருவானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறி விட்டது. காலேஜ் போனா அவனுக்கு இருக்கிறோம், அவனுக்கு கல்யாணம்னா நண்பர்களுக்கு எல்லாம் இந்த பார்ட்டி வைக்கணும், என்ன பார்ட்டி வைக்கணும், போர்ட்னல் பார்ட்டி வைக்கணும், அப்படி மாறிடுச்சு. அன்னைக்கு ஒழுக்கமானவன் நல்லவன், அவன் கெட்ட பழக்கம் இல்ல, தீய பழக்கம் இல்ல, அவன் தீ தண்ணி அடிக்க மாட்டான், சிகரெட் குடிக்க மாட்டான், தீய பேச்சு பேச மாட்டான், சினிமா போக மாட்டான், ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று இருந்தது. இன்றைக்கு கலாச்சார சீரழிவாக வந்து எதை இஸ்லாம் சொல்லுகிறதோ அதை எல்லா தாய்மார்களும் விரும்புகின்ற ஒரு சட்டமாக, அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் பொருந்துகிட்ட ஒரு சட்டமாக என்ன செய்து மது இருக்கு, இருக்கா இல்லையா? இஸ்லாம் தடை செய்து அரசு மனிதர்கள் ஏற்றிய சட்டம், வருமானம், அரசுக்கு வருமானம், அரசு இலவசம் கொடுக்கிறது எல்லாமே இந்த மதுவின் வருமானத்துல. மது வருமானத்துல எனக்கு ஒரு லேப்டாப்பு, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு லேப்டாப்பையும் ஒரு சைக்கிளும் கொடுத்தா சரியா போகுமா? நம்ம பையனுடைய காசை பூரா ஒட்டுமொத்தமா அங்க கொண்டு போய் அவன் கொளிச்சுக்கிட்டு இருக்கான். கொளிச்சதோடு மட்டுமல்லாம பேங்க்லயும் லோன் எடுத்துட்டு பறந்துட்டான் மது தயாரிச்சவன், மொத்தமா பறந்துட்டான். மது ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த கம்பெனிய சீல் பண்ணிருக்கல, ஒண்ணுமே செஞ்சல, மது ஓடிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு இங்க பங்களா இருக்கத்தான் செய்யுது. அப்ப இப்ப போட்டு இருக்கிற ஹைவே ரோடுகள்ல எல்லாம் ஹைவே ரோடுகள்ல எல்லாம் என்ன செஞ்சு டகார்னு இந்த மது கடை முளைச்சிச்சு, ஆக்சிடென்ட் அதிகமாயிடுச்சு. கோர்ட்டு கூப்பிட்டான், ஏய் என்னடா மதுரை காலையில 6 மணிக்கே வந்து கொடுக்கலாம், 8 மணி 10 மணிக்கு தான் கடை திறக்கணுங்க மதுரைக்கு வாங்க. அவன் முதல்ல நைட்லேயே எடுத்து கொடுத்துறேன். காலையில ஒரு அந்த கடைக்கு ஏத்தாப்புல உள்ள கடையில கட்டப்பையில வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். சில எல்லா பேரும் இப்ப முண்டியெல்லாம் காலையில எழுந்தோடனே 4 மணிக்கு டீ கடை திறப்பான். பாத்தீங்களா, பக்தி பாடல்கள் 4 மணிக்கு போட்டு அவர்கள் அந்த அந்த பைலர் அப்படியே கழுவி சுத்தம் பண்ணி அதுக்குள்ள திருது பூசி அப்படி ஒரு அமர்க்கலமா முன்னாடி தண்ணி எல்லாம் தொழிச்சு இருந்துச்சு ஒரு காலத்துல. இப்ப இவன் கடை திறக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவன் கடை தான் முதல்ல திறக்கான். அப்படியாக மாத்தி இன்றைக்கு நாட்டை சூறையாடி நாட்டை அறிவினராகி ஒண்ணும் இல்லாமல் செய்வதற்குண்டான முயற்சி தான் மதுக்கடைகளை தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, கல்லூரிக்கு அருகாமலே பக்தி பரவசம் பல வேண்டிய கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகளுக்கு அருகாமையிலே எல்லாம் இந்த மதுவை கொண்டு வந்து விட்டார்கள். இஸ்லாம் அன்னைக்கு சொல்கிறது மதுக்கேடு. அவன் மதுவை குடித்து விட்டால் ஒரு அறிவை இழந்து விடுகிறான். மனைவி மக்களை கூட பார்க்காமல் அவன் வாங்குகின்ற பணத்தை அனைத்தும் அவன் செலவழித்து விடுகிறான். எனவே குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய செலவினங்கள் அனைத்தையுமே அங்கே கொண்டு கொடுத்து விடுவதனால அதை வைத்து வேறு யாரோ பிழைக்கிறார்கள். ஆனால் வீட்டில் இருக்கிற மனைவி குழந்தைகள் பம்பாயிருவார்கள். இது சில இடங்களில் இந்த இது என்ன ஆகிவிடுது,
டெய்லி வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். மக முன்னாடியே என்னை தன்னுடைய இச்சையை தீர்க்க அழைக்கின்றான். வயசுக்கு வந்த பெண் இருக்கிறது என்பதை கூட பார்க்க மறுக்கின்றான். இந்த கபோதி, இந்த அயக்கியன், இந்த அறிவீரன் இருக்க வேண்டிய தேவையில் இருந்து பொண்டாட்டிய புருஷனுக்கு உன்னே போனான். ஒரு கொலைக்கு காரணம் யாரு? மதுதானே. அது என்ன செய்யணும்? தடை செய்யணும்ல? மது தடை செய்யாது. மது சாராய ஆறு சாராயம் ஒரு காலத்துல ஊருக்கு வெளியே இருந்துச்சு, ஊருக்கு உள்ள வந்துருச்சு. இப்ப ஊருக்கு வெளியே ஒன்னா நம்பர் சாராய கடை இருந்துச்சு, ஊருக்கு வெளியே கல்லுக்கடைன்னு ஒண்ணு இருந்துச்சு. அது ரெண்டுமே காய்ச்சி இது பண்ணி இருக்கப்பட்டது. இப்ப அரசாங்கம் வேற மெத்தடில் காய்ச்சி பாட்டில் அடைச்சு, அன்னைக்கு செம்பளை கொடுத்தானுவோம், இப்ப பாட்டில் அடைச்சு மாடல் மாடலா பொம்பளை படத்தை போட்டு அதில் ஒட்டி அந்த பொம்பளை கூட இந்த பொம்பளை கூட வாங்கி குடிச்சிட்டு வர்றா. அறிவை இழந்து விட்டு ரோட்டில் கிடக்கின்றார். அதற்கு காசு இல்லை என்று சொன்னால் மனைவியின் கழுத்தில் கிடக்கின்ற தாலி ஆத்துட்டு வர்றா இல்லையா? ஆனா அன்றைக்கு இஸ்லாம் சொல்கிறது மது கூடாது, மதுவை குடிக்காது, மது அருந்தாது. நீ மது அருந்தி விட்டால் சைத்தான் உன்னை எல்லா தீய செயல்களும் செய்ய வைப்பான். ஏன்னா மது குடிப்பதற்கு காசு இல்லைன்னு சொன்னா திருட சொல்லும், திருடி காசு குடிப்பான். அதே மதுவை குடித்து விட்டு அவனுடைய உடம்பு சாதாரண இருக்காது, யாரை பார்த்தாலும் ஏதாவது செய்ய தோன்றும், அதை செய்ய விரும்புவான். அப்ப விபச்சாரமானாலும் திருடானாலும் கொலையானாலும் அதற்கு தலையாய பொறுப்பாக இருப்பது மது. எனவேதான் மதுவை அன்றைக்கே இஸ்லாம் என்ன செய்கிறது? தடை செய்கிறது. என்ன சட்டம்? இறை சட்டம். கிசாசி கொலை, அப்படி கொலை பண்ணிட்டு இதை முதல்ல சொன்ன கொலை பண்ணிட்டா என்ன செய்யறா? ஆயுள் கைதியா போட்டுறாங்க. ஆயுள் கைதியா போட்டு என்ன செய்யறாங்க? கொஞ்ச நாள் விடுதலை பண்ணிடுறாங்க, நன்னடத்தின் காரணத்துல விடுதலை பண்ணிடுறாங்க. இதை இஸ்லாம் வளர்ப்பும் கிசாசி அயாத்தும் யா உலில் அல்பா லாலக்கும் சத்தக்கும். கொலை செஞ்சானா பதிலுக்கு அவன் கொலை செஞ்சிரு. அப்புறம் கொலையை பத்தி எவனா யோசிப்பானா? திருட போனத்துல கொலை பண்றான், தன் இச்சையை தீர்க்க முடியும் கொலை பண்றான். அப்படித்தானே நினைக்கிறா? டெல்லியில கல்லூரி மாணவியை கொன்ன உடனே எல்லா ஊடகங்களும் கத்துச்சு, அவனை உடனே தூக்குல போடும் சொல்லிச்சு எல்லாம் சொன்னாங்க. ஆஜிபாக்கு எவனும் சொல்ல வேணும் பாத்தீங்களா? என்ன செய்யல? நம்ம அமைப்புகள சேர்ந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சுருவாங்க, ஒரு கண்டன கூட்டம், கண்டன கூட்டம் அப்படின்னு இருக்கும். ஆனால் அதற்கு பத்திரிகை உலகமும் தொலைக்காட்சிகளும் எடுத்து செயல்பட்டுச்ச, இன்னென்ன மாதிரியெல்லாம் அநியாயம் பண்ணிட்டாங்க, இன்னென்ன மாதிரியா அலிச்சாட்டம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிச்ச, அதற்குண்டான தீர்வை கண்டுச்சா? கண்டிப்பதற்கு கண்டிப்பதற்கு அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணாங்க. இதற்கு என்று சொன்னால் இவன் எந்த சட்டத்தை படித்தானோ அந்த சட்ட வல்லுநர்களை சொன்னார் இவங்க மேல கேஸ் போடாதன் அந்த ஊர்ல. என்ன சொல்ற? கேஸ் போடாத. நானல் அந்த காலத்துல பட்டு போட்டு எழுதுனா, நானல் போல் வளைவு தான் சட்டம் ஆகுமா? அந்த வளைவதற்கு ஒரு படிச்ச வக்கீல் வேணுமா? அநியாயமா நீ அநீதி செய்வதற்கு வக்கீலுக்கு பட்டமாடா படிக்கணும் என்று அன்றைக்கு பிடித்தான். அப்ப இந்த அடிப்படையில கொலைக்கு கொலையை செய்து விட்டால் பரிகாரம் முடிஞ்சு, அடுத்தாப்புல கொலைன்னு நினைக்க மாட்டான். இந்த டெல்லியில நடந்த அந்த நேரத்துல எல்லாரும், எல்லா சமூகமும், எல்லா பத்திரிகைகளும், எல்லா என்னது அறிவாளிகள் என்று சொல்லப்படுகிறோம் எல்லாம் சொன்னாங்க, அரபு நாட்டு சட்டத்தை கொண்டு வந்து அவங்களை உடனே தூக்குங்க, அவங்களை உடனே கொன்றுங்க, அப்பத்தான் இனிமேல் அவன் செய்ய மாட்டான். இப்படி ஒண்ணு நடக்கிற போது அரபு நாடு சட்டம், அரபு நாடு சட்டம் சொல்லுவாங்க. ஒரு வாரம் ஒண்ணு ஆமா போப்பா, இந்த நம்ம மந்திரி சொல்றாரா இல்லையா, அருண் ஜெட்லியா, அவர் சொல்றாரு ஆசிபாவுடைய மேட்டரை நீங்க வாட்டுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காருங்க, வருமானம் பாதிக்குது, சுற்றுலா வருமானம் பாதிக்கும், அதுக்கு வேற ஏதாவது செய்ய வேண்டியதானே? வேற என்ன செய்ய வேண்டியதானே? சுற்றுலா வருமானம் பாதிக்கும், இஸ்லாமிய சமுதாயத்தில் எட்டு வயசு பிள்ளைய ஒன்றும் செஞ்சிருவான், காலை உடிச்சிருவான், கள்ள போட்டும் கொள்ளுவான். இந்த கொடூரத்தை, இந்த அநியாயத்தை, இந்த அலட்சாட்டியத்தை கண்டு சரிங்க பரவாயில்ல, இந்தியாவுக்கு வருமானம் குறையுதுன்னா நாங்க பேசாம எங்க பிள்ளைகளாம் குடி கொடுத்து உட்காந்துருக்க சொல்ல முடியுமா? அதே இதை உங்களதுல திருப்பி பாருங்களா, உங்க இதுக்கு போய் பாருங்க, உங்க வீட்டு பிள்ளைகள், உங்க வீட்டு சொந்தங்கள், உங்க வீட்டு குழந்தைகள் இப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் முடியுமா? அமைதியா இருந்துருவீர்களா? யோசிப்பாங்க. அப்ப இறை சட்டத்திற்கும் மனித சட்டத்திற்கும் இதுதான். தேவனுக்கு தேவையானவர்கள் செய்து விட்டால் வளைந்து கொடுத்து சட்டத்தை இணைசுகிறார்கள், சந்து புந்தில் இருந்து தப்பி வந்து விடுகிறார்கள். இஸ்லாம் சொல்கின்ற அந்த சட்டத்தை முகமது நபி சொன்னார்கள், என் மகள் திருடி இருந்தாலும்
அவளுடைய கரத்தையும் சரிப்பேன் சொன்னார்கள். அப்படி ஒரு நிலைமை நடந்தால் இன்னைக்கு ஜெயில இத்தனை பேர் கேஸ் வழக்கு நொட்டு நொசுக்குன்னு இருக்கவே மாட்டார். அடுத்து ஒண்ணு பாருங்க, இந்த காவேரி நதி நீர் நம்ம மக்கள் எல்லாம் பேசாம இருக்கீங்க, அவங்க போராடிக்கிட்டு இருக்கேன் அந்த ஊர்ல இருக்கு, அவன்ட்டு அரிசி வரலன்னா நம்ம இன்னைக்கு ரொட்டியை திங்க வேண்டியதே, மைதாமாவுக்கு போயிடணும், கோதுமைக்கு போயிடணும், வேற வழி இல்ல. அவன் விவசாயி சேற்றில் வைத்தால்தான் நீங்க சோற்றில் கை வைக்க முடியும். தண்ணி, காற்று, நிலம், நீர், நெருப்பு, இது உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பொதுவானது. அதனால காவேரியில் வெள்ளப்பள்ளம் ஏற்படுகிற போது திறந்து ஊற்றினா இந்த ஏரியா சிதம்பரம், கடலூர் போன்ற பகுதிகள் எல்லாம் அழித்து விடுகிறது. உடுத்திய துணியோடு ஓடி வருகிறார், வீட்டில் இன்னமும் எடுக்க முடியாம. ஆனா வெள்ளம் வராத போது அவன் விவசாயத்திற்கு தேவைப்படுகிற போது தண்ணியை தர மறுக்கிறான், டேம் உடைச்சு தண்ணியை விடணும். அவனுக்கு போக மீதியை ஊற்ற வேண்டியதுதான. அதையும் தடுப்பதற்கு இன்னொரு அணைக்கட்ட போறான். இந்தியா, இந்தியா என்ன இந்தியா, இந்தியா தேசிய நீரோட்டம், பாரத மாதா எல்லாம் சொல்றாங்க. பாரத மாதான்ற அந்த குழந்தைகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு, அவன் முஸ்லீம் மட்டுமல்ல எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அந்த விவசாயிகள் இருக்கிறார்கள். அந்த தண்ணீரை திறந்து விட்டால் தான் தமிழ்நாடு செழிக்கும், நெற்களஞ்சியம் வளரும், தண்ணியை திறக்க மாட்டான். ஆனா எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாடு தான் அதிகமாக வரி செலுத்துகிறது. ஆனா நம்ம நாட்டில்தான் என்ன இல்ல, தண்ணீர் தரமாட்டோம், கோர்ட்டு சொல்லுது குடுறா கொடுக்க மாட்டோம், கோர்ட்ட மீறான், இறை சட்டத்தை மீறவே முடியாது. முகமது நபி இடத்துல ஒரு நபி தோழர்கள் என்ன செய்யறாரு, ஒரு வேறு அந்த முகமது நபி காலத்துல வாழ்ந்த இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் ரசூல்லாவுடைய வளர்ப்பு மனுடைய தோட்டத்துல இருந்து தண்ணீரை எனக்கு உடன்காரு. அவர் கீழ்ப்பகுதியில் இருக்காரு, இவர் மேல இருக்காரு. இவர் கேட்காரு, எனக்கு தான் முதல்ல உடன்காரு, கீழே போயிட்டு திரும்ப தண்ணி மேல ஏறுமா, ஏறாரு. அவங்க சொன்னாங்க, நீ உனக்கு தேவை போக மீதியை உன் வயலுக்கு பாய்ச்சியதற்கு பின்பு மீதி தண்ணீரை திறந்து விட்டு விடு. அவர் சொல்றாரு, முதல்ல எனக்கு விட்டுட்டு அப்புறம் உனக்கு பாய்ச்சினுக்காரு. சொன்னாங்க, உனக்கு நீ விட்டு ஆனா தடுத்து வைக்காதண்ணா. இன்னைக்கு தடுத்து வைத்துக் கொண்டு ஆங்காங்கே தடுத்து வைத்து ஆறுகள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, காணல் நீராக மாறிவிட்டது. ஒரு காலத்துல ஆற்றில் தண்ணி ஓடியது, இன்றைக்கு சாக்கடை ஓடுகிறது. வைகையில விசேஷம் நடந்துகிட்டு இருக்கு, இப்பதான் திறக்க போறாங்க. இது வரைக்கும் சாக்கடை ஓடுச்சு, இப்ப திறக்க போறாங்க ஆற்றை. கொஞ்சம் வைகையை திறந்து விடப்பா, அழகர் உள்ளுக்குள்ள இறங்கி குளிச்சுட்டு போகணும் அப்படின்னு திறந்து விட போறாங்க. மக்கள் தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க, நாலு நாளைக்கு ஒரு கருத்து தண்ணி வருது, இப்ப டேம திறக்கான். இப்ப அதை நம்ம குறைன்னு சொல்லவில்லை, அவங்க கலாச்சாரத்துக்கு செய்யறாங்க. ஆனால் மக்கள் அன்றாடம் தண்ணீருக்கு ஆங்காங்க குடங்களை தூக்கி கொண்டு அவள் படுகிறார்களே, அந்த தண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டு தர மறுக்கின்றவர்களை கண்டிக்கணுமா இல்லையா, கோர்ட் ஆர்டர் போட்டதுக்கு முன்னாடி திறந்து விடணுமா இல்லையா, திறக்க மறுக்கிறார்கள். அப்ப என்ன பாரதமாக இந்தியா என்னது நேஷனல் இது தேசிய நீரோட்டம், நாமளும் அந்த தேசிய நீரோட்டத்தில் உள்ளவர்கள் தானே. ஏன் எங்க மக்களுக்கு தண்ணி இல்ல, ஏன் எங்க விவசாயிகள் கஷ்டப்படணும், விவசாயிகள் நூற்றுக்கணக்கான பேர் அங்க டெல்லியில போய் உட்கார்ந்து கோவணத்தை கட்டிக்கிட்டு மூத்திரத்தை குடிச்சிருக்கா, ஐயோ பரிதாபத்துக்குரியவர்கள், நமக்கு அனுப்பிடுறா பரிதாபத்துக்குரியவர்கள் கஷ்டப்படுறானே, திறந்து விடுன்னு சொல்லி பிரதமர் வந்து பார்க்கல, மந்திரிகள் வந்து பார்க்கல, இதுதான் நிலைமை. எனவே எல்லாத்துக்கும் பொதுவான நீர், நிலம், நெருப்பு, காற்று இவைகள் கடவுள் மனிதனுக்கு தந்தது. ஆறுகளில் தண்ணீர் ஓடினால்தான் அது ஆவியாக மாறி மீண்டும் மழை பெய்யும். ஆறுகளில் தண்ணீர் ஓடாமல் இருப்பதன் காரணத்தினாலே மழைகள் குறைந்து விட்டது. ஆறுகளில் தண்ணீர் ஓடாவிட்டால், எங்க ஊர்ல ஒரு ஆள் இருக்காரு, போய் ஆட்ட தர்மாக்குள போறாரு, பூட்டி முடிச்சிரு, ஆவியா போயிடாத மேல, மழையே முடிஞ்சு போச்சு, மழை வருதா, மழை வர. எனவே அன்பிற்கினியவர்களே, இறை சட்டம் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்படுமையானால் திருட்டு, விபச்சாரம், கொலை, கொள்ளை, மது இவைகளெல்லாம் ஒழிந்து மனிதர்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார்கள். மனித சட்டம் இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு திரும்ப ஒன்று சொல்லுவாங்க. நான் முதல்ல சொன்னேன், என்ன சொன்னேன், நாலு நாளைக்கு முன்னாடி தான் 15-12 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளை கொன்றுவிட்டால், கெடுத்து விட்டால் தூக்கு தண்டனை என்று சொன்னார்கள். அதற்கு 2 நாள் கழித்து பாபராம் சேர்த்து தீர்ப்பு வருது, ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பு வருகிறார். முதல் நாள் சொன்ன அந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கு அங்கே தடை இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், யாக்கூப் மேனன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர்,
பார்லிமெண்டினுடைய கட்டிடத்தில் ஏதோ நடந்து விட்டது அசம்பாவிதம் என்பதற்காக அவரை தேடப்படுகிறவர்களாக அறிவித்தார்கள். பார்லிமெண்ட் கட்டிடம் சும்மா நம்ம ஊர் மாதிரி சட்டசபா இது இருக்க அது மாதிரிலாம் கிடையாதுங்க, 3-4 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு, அதையும் மீறி போகணும்னா முடியவே செய்யாது. அது ஒரு செட்டிங்கான ஏற்பாடு, அது ஒரு கதை. அதுல இவரும் தொடர்பு இருப்பதாக சொல்லி தேடின உடனே இவர் நான் நீதிவான், நான் எந்த தப்பும் செய்யல, யாருக்கும் உதவி செஞ்சிடல அப்படின்னு சொல்லி நேர போய் சரணாயிட்டார். அவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு, அவர் பாயா இருக்கிறனால போய் சரணடைஞ்சதே பெரிய தப்பு. ஆனால் கோர்ட் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிச்சு இவனுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு கோர்ட் சொல்லு முதல்ல சொல்லிச்சு. அப்புறம் எல்லாரும் ஏதோ ஒன்று சொன்னாங்க, சொன்ன உடனே எல்லா மக்களும் அவரை தூக்குல போடணும்னு விரும்புறாங்க, அதனால தூக்குறான். கெட்டது பார்த்தீங்களா, எந்த தப்பும் செய்யாம நேரடியாக நான் குற்றவாளி, எவனா போய் ஆஜராவனா, குற்றம் செஞ்சவன் நானே குற்றவாளி ஆஜராவானா, எதுவும் செய்யாம இருந்த அவரை தூக்கில் போடுவதுதான் நியதி என்று அநியாயமாக தூக்கினார்கள். அவங்க சம்பாதிப்பாங்க, அவர்கள் அனுபவிப்பார்கள், எல்லா காப்பாற்றணும் நம்ம நினைக்க முடியாது. எவரை அநியாயமாக கொன்றார்களோ அவர்கள் அவன் இறைவனுடைய பிடியிலிருந்து அவர்கள் செய்ய முடியாது, தப்ப முடியாது என்பதை சொல்லி இறை சட்டம் நிலைநாட்டப்படுமையானால் அமைதியாக இருக்கும். பார்க்கிறோமா இல்லையா, சவுதியில இருட்டு நடந்தா உடனே குழா வெட்டிடுறான், விபச்சாரம் செய்து கொலை செய்தால் உடனே குழா தூக்குல போடுறான். அப்போது இந்த அசம்பாவிதங்கள் அநியாயங்கள் நடக்காது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாக்குத்தவணம் முடிக்கிறார்கள்.